எடுத்து முடிச்சவனே ஏதாவது ஒரு காலேஜில் இன்ஜினியரிங்கில் பக்காவான கோட்டால் கிடைக்கணும். அந்த 4 வருஷமும் அவன் செத்தான். அவனை கொன்று ஆளாக்கி காலுகையெல்லாம் நொடமாக்கி அவன் கவிதையை கொண்டு அவனுடைய கட்டுரையை கொண்டு தமிழ் ஆர்வத்தை கொண்டு தேசியம் பற்றிய சிந்தனையை கொண்டு சமூகம் பற்றிய பார்வையை கொண்டு எழுத்து விட்டு மாமாக்கு கால் முடிஞ்சிருக்குங்கிற கவலையை கொண்டு ரயில் ஆக்சிடென்ட்டை கொண்டு பஸ்ஸுக்கு செத்து போகிறவனை பற்றி கவலைப்படாமல் டிக்கெட் விலையிறதை பற்றி கவலைப்படாமல் பெட்ரோல் விலையிறதை பற்றி கவலைப்படாமல் ஏழைகள் இந்த தேசத்தில் எதை பற்றி இருக்காங்கன்னு கவலையே படாமல் 4 வருஷமும் நாய் மாதிரி படிக்க வச்சு அப்புறம் எடுத்த உடனே கேம்பஸில் அவன் எப்படியாவது தேறி பெரிய ஆளாகி எடுத்த உடனே 17,500 சம்பளத்துக்கு போனவனையும் அடுத்து அமெரிக்காவுக்கு ஆன்சைட்டுக்கு போகிறதுக்கு பிள்ளைய போட்டு சாவடிச்சு அடுத்த 2 வருஷம் அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவுடைய எந்த திசையும் பார்க்காம காசை பத்திரமா சேமிச்சு அருவி தேடாமல் 5 லட்சம் ரூபா பணத்தோட இவன் வந்தானா பக்கத்து சீட்லேயே ஒரு பிள்ளை 35,000 ரூபா சம்பாரிச்சிருக்கு. இவனுக்கு 35,000, அவனுக்கு 35,000. ஏற்கனவே கையில் ஒரு 5 லட்சம் ரூபா பணம் இருக்குது. 35, 70,000 ரூபா ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னா இவங்க குடும்பம் நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டான். இவருக்கு 35, அவருக்கு 15. கல்யாணமான அடுத்த வருஷத்துலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து 5 லட்சம், பையன் வீட்டிலேருந்து 5 லட்சம் போட்டு ஓப்பனிங்காக ஒரு பணத்தை முன்னால் வச்சு பேங்க்லேருந்து 60 லட்சம் ரூபா லோன் எடுத்து இவங்க கையிலேருந்து கொஞ்சம் இஎம்ஐ, இவங்க கையிலேருந்து கொஞ்சம் இஎம்ஐன்னு ஊர் தாண்டி ஊரை பக்கம் பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி கீழே மேலே மீடு வச்சு 2 ரூம் வச்சு வாசலில் ஊஞ்சல் வச்சு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பார்த்து கடன் வாங்கி கடனை கட்டுறதுக்குள்ளேயே சாகிறதுக்கு இப்பயே சாகலாம். இப்பயே செத்தலாம். தி வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழ்வதோட அடிப்படை நோக்கம் என்பது வாழ்தல் தான். வாழ்வதோட அடிப்படை நோக்கம் என்பது சாதித்தல் அல்ல.